வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வயலுக்கு வந்து எப்படி தொழு உரம் கொடுக்குறது, இந்த மாடுசாணம் வந்து உரம் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம், ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து தொழு உரம் வந்து எவ்வளோ தேவைப்படும், அது மொத்த விலை வந்து எவ்வளோ அப்படியும், அடுத்து அந்த தொழு உரம் பரப்புனதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து முக்கியமே வந்து இந்த தொழு உரம் தான் நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு வந்து அடி உரமாக வந்து தொழு உரம் கொடுக்க போகிறோம். அது வந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து செடியோட வளர்ச்சி வந்து ஒரே ஈவனாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செயற்கை உரம் எவ்வளோ தான் வந்து கொட்டி கொட்டி கொடுத்தாலும் மண்ணோட வளம் தான் கெடும். இந்த தொழு உரம் வந்து மாட்டுச்சாணி உரம் பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்தில் நம்ம வந்து செய்யும்போது இதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதாவது செடிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். ஒரு வருஷம் வந்து 1.5 வருஷம் வரைக்கும் அந்த மண் நல்லா மக்கி அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து வரக்கூடிய வெள்ளாமை வந்து நல்லா வரும். போட்டோடனே வர செய்யக்கூடிய வெள்ளாமை வந்து ஓரளவுக்கு தான் வரும். ரெண்டாவது வெள்ளாமை நம்ம பண்ணக்கூடிய வெள்ளாமை தான் நல்லா வரும். ஏன்னா மொத்த எருவுமே வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மக்கி நல்லா வந்து மண்ணோட கலந்து நம்மளுக்கு அடுத்த வெள்ளாமை செய்யும்போது நல்லாவே வந்து கொடியோட வளர்ச்சிக்கு வந்து ஊக்கம் வந்து அதிகமாகவே கொடுக்கும். இந்த வயல் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1 ஏக்கர் அளவுக்கு இருக்கும். அந்த 1 ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 டிராக்டர் பக்கமாக வந்து எருவு பிடிச்சிருக்கோம். ஒரு டிராக்டர் எருவு லோடு வந்து 2500 ரூபா வரும். 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரும். அப்போ வந்து 10 லோடுங்கும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 25000 வரைக்கும் வரும் முதலீடு. நம்ம 25000 செலவு பண்ணாலுமே மண்ணுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து தொழு உரம் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வைக்கக்கூடிய வெள்ளாமை வந்து நல்லபடியாக வரும். நிலத்தில் வந்து இந்த உழவனின் நண்பன் வந்து இந்த மண்புழு வந்து அதிகரிக்கும். மண்புழு அதிகரிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து மண்புழு என்ன வேலை செய்யும்னா நம்மளுக்கு வந்து அந்த எருவுகளோட கழிவுகள் அப்புறம் தின்னு தின்னு மண்ணில் வந்து அடுத்து வந்து அது உரமாக போடும்போது அது வந்து கொடியோட வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மண்புழு தான் ரொம்ப முக்கியம். மண்புழு வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம நிலத்தில் வந்து இருக்கோ அது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செடியோட வளர்ச்சி வந்து வேர் வந்து ஈஸியாக போகிறதுக்காக நல்லா வந்து மண் வந்து பொதுப்பொதுப்பு தன்மையோடு வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நிலம் வந்து இறுகிருச்சுன்னா அதில் வந்து வேர்கள் வந்து அதிகமாக போக முடியாமல் நம்மளுக்கு வந்து கொடியோட வளர்ச்சி வந்து பாதிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து எருவு போட்டு நல்லா மக்க விட்டு தண்ணியை நல்லா குடிக்க விடணும் மழை பெஞ்சு. அதுக்கப்புறம் நல்லா உழுது போட்டு அப்புறம் வந்து விவசாயம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வரும். தொழு உரம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஆட்டுக்கடைன்னு பாட்டலாம். ஆட்டுக்கடை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அடைச்சி அடைச்சி அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக அடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆட்டு சாணமும் வந்து கிடைக்கும். அதே இது வந்து ஆட்டோட யூரின் வந்து அப்படியே நிலப்பகுதிக்கு வந்துக்கும். அந்த உரத்தில் வந்து மாட்டுச்சாணியை விட இந்த ஆட்டு உரத்தில் வந்து யூரினும் சேர்ந்து வர்றதுனால தான் வந்து மண்ணோட சத்து வந்து அதிகமாக இருக்கும். அது கெடை வச்சோடனே அடுத்து வந்து ஒரு வெள்ளாமை செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டு சாணம் போட்டோடனே செஞ்சோம்னா அப்படி வந்து வெள்ளாமை வந்து சூப்பராக வரும். நம்ம எவ்வளவோ வந்து செயற்கை உரம் கொட்டி கொட்டி கொடுத்து நம்ம காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து வெள்ளாமை செஞ்சுட்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து இயற்கைக்கும் எந்த வந்து பாதிப்பும் இருக்காது. நம்ம சாப்பிடக்கூட உணவும் வந்து நஞ்சு இல்லாமல் இருக்கும். நம்மளோட பூமியும் வந்து மலடாகாது. விவசாயத்துலேயும் வந்து முதலீடு வந்து அதிகமாக போட்டு தான் நம்ம வந்து செலவு அதிகமாக பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து அதிக காசு வேணுங்கிறதுக்காக கண்ட கெமிக்கல்லாம் வந்து போட வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இயற்கையான முறையில் வந்து செஞ்சுக்கிட்டே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முதலீடு பண்ணக்கூடிய காசு வந்து நம்மளுக்கு குறையும் போது நம்மளுக்கு வருமானம் கொஞ்சமாக வந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வருமானம் வந்து கையில் வந்து நிற்கும் நல்லாவே. அதனால தான் முழுக்க முழுக்க நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எரு வந்து கும்பி கும்பியாக அங்கங்கே கொட்டியிருந்ததப்புறமே வந்து மம்பட்டியில் வந்து பரப்பி விட்டாச்சு. ஏகத்துக்கு எல்லா சைடும் சமமாக போகிற மாதிரி நம்ம இப்போ பரப்பி விட்டாச்சு. பரப்பி விட்ட பின்னாடி நம்ம வந்து அடுத்து வந்து 5 கலப்பிலையோ இல்லை 9 கலப்பிலையோ ஓட்டக்கூடாது. நம்ம வந்து ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து எரு வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கலந்து கலந்து போயிடும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஃபுல்லாக ஓட்டி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் 5 கலப்பில நம்ம வந்து ஓட்டிக்கலாம். இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து ரொட்டேட்டரில் வந்து இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எரு வந்து வயப்புலாம் பரப்பியாச்சு. பரப்பின பின்னாடி இப்போ வந்து ரொட்டேட்டரில் ஓட்டுறதுனால நல்லா இந்த சுழல் கலப்பை சுற்றுறதுனால நம்மளுக்கு வந்து எருவையும் மண்ணையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடும். ரொட்டவேட்டர் போடுறதுனால மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எருவு புறமே உள்ளே போயிடும். மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ரொட்டேட்டர் போட்டு வயஃபுல்லாக முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 5 கலப்பை வேணும்னாலும் ஓட்டிக்கலாம். இல்லாட்டினா 9 கலப்பையில் வேணும்னாலும் நம்ம வந்து அடுத்து வந்து உழவு ஓட்டிக்கலாம்.
இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம உழவன் தோழன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் நண்பர்களே.